திரைப்படத்துல பாடல்களா பாடி காட்டினாங்க கொஞ்ச நாளைக்கு இந்தியா ஒளிச்சித்திரம் வானொலியில போடுவாங்க திருச்சி வானொலியில எப்படா போட போறான்னு கேட்போம் அதுல இவங்களுடைய பாடல்கள் வராது யாருடைய நடிப்பும் வராது வசனங்கள் மட்டுமே வரும் எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலும் ஒரு ஒளிச்சித்திரம் பேமஸ் ஆனிச்சு எல்லா வசனங்களும் தெரியும் விதின்னு ஒரு படங்க அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்து பையன் அவன் பாடத்தை படிச்சானோ இல்லையோ அந்த வசனத்தை சொல்லுவான் அப்ப அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததுங்க நம்முடைய வயல் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் அவன்கிட்ட போய் கேட்டாங்க இந்த உலகம் உன் குடையின் கீழ் வருவதற்கு என்ன காரணம்னு அப்ப சொல்றான் இந்த உல இந்த உலகத்திற்கு வர காரணம் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த உலகம் ஒரு குடையின் கீழ் என் காலடியில் வர காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொல்றாங்க என்ன காரணம் கேட்டா நீங்கள் ஒரு பேராசிரியர் அந்த வகுப்புகளிலே மாணவர்களிடம் எவ்வளவு பேச்சுவண்மையால் எவ்வளவு முன்னேற்ற முடியுங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறீங்க நான் ஒரு தலைமை ஆசிரியர் இதே திருவாரூர் மாவட்டத்தில் நெடும்பலம் அரசு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் பணிபுரியிருங்க இந்த வகுப்பாசிரியர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு ஐயா என் கிளாஸுக்கு சித்த வாங்க அப்படின்னாரு என்னையா காரணம்னு சித்த வாங்கன்னு என்னை அழைச்சிட்டு போனாரு அங்க போன உடனே சொன்னாரு ஐயா இந்த பயலுகிட்ட எவ்வளதோ கேட்டு பாக்குறேன் சொல்லவே மாட்டாங்கறாய்யா அப்படின்னாரு என்னையா விஷயம் என்ன முத பீரியட் போனேன் இந்த சுவிட்ச்சு பட்டன் எல்லாம் நல்லாதாயா இருந்துச்சு இந்த மூணாவது பீரியட் போறேன் உடஞ்சிருக்குதியா என்னய்யா பண்றேன்னாரு அந்த பையன் பிளஸ் டூ படிக்கிறேன்னா அவன் தடுமாறும் வயசு இல்ல தடமாறும் வயசு அப்ப போய் நான் இந்த சாகுலையா பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னா சரியா வருமாங்க அவன்ட்டு அஞ்சு நிமிஷம் பேசுனங்க உடனே ஒரு பையன் யாருன்னு கேட்டேன் சொல்லல ஒரு அஞ்சு நிமிஷம் மென்மையா பேசுனேன் ஒரு பையன் எழுந்திருச்சு நான் தான்னு கைய தூக்குனாங்க உடனே கிளாஸே கைதட்டுங்கன்னு சொன்னேன் எல்லாரும் கைதட்டினாங்க நீ தாண்டா லீட்னு சொன்னேன் அவன் வகுப்பு முடிஞ்சு எனக்கிட்ட வந்தாங்க ஐயா என் வாழ்காலத்துல நான் தப்பே செய்ய மாட்டேன்னு அங்க அங்கதாங்க நம்ம ஆசிரியத்துடைய புனிதம் இருக்கிறது அந்த வலிமை இந்த பேச்சுக்கு இருக்குதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடிக்கிறேன்